Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 6 க்கான வீடியோ பார்க்க போறோம். அதாவது EO எக்ஸாம்காக நம்ம வந்து டெய்லி வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5 டேஸ் க்கான லெசன்ஸ் வந்து பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம டே 6 க்கான டாபிக் தான் பார்க்க போறோம். இதிலே வந்து நம்ம ரெண்டு டாபிக் கவர் பண்ண போறோம். அதாவது இதிகாசங்கள் மற்றும் புராணங்கள் மற்றும் மதங்கள். சரிங்களா? இதிகாசங்கள் மற்றும் புராணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கு. மதங்கள் வந்து கொஞ்சம் லெந்தியான டாபிக். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், என்னால் வந்துட்டு டெய்லி 5 க்வெஸ்சன்ஸ் வந்து டைப் சாரி எழுதி எங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் மட்டும் பார்ப்போம். நாளையிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த டெய்லி 5 க்வெஸ்சன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதிகாசங்கள் மற்றும் புராணங்கள். இந்த இதிகாசங்கள் மற்றும் புராணங்களில் ஃபஸ்ட்டு இதிகாசம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருளுங்கிறத பார்த்துடணும். ஐதீகத்தை நிறுவனம் செய்யும் வரலாறு, ஐதீகத்தை நிறுவனம் செய்யும் வரலாறு தான் இதிகாசம். அது மாதிரி இதிகாசத்துக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டாங்க, ராமாயணம் மகாபாரதம். ஸோ ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதிகாசங்கள். ஐந்தாம் வேதம் எனப்படுவது மகாபாரதம். இந்த க்வெஸ்சன் இல்லாமல் இஓ எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் வந்ததே இல்லை. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஐந்தாம் வேதம் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம். மகாபாரதத்தை தான் ஐந்தாம் வேதம்னு சொல்லுவோம். புராணம் அப்படிங்கிறது பொருள் என்னென்னா பழைய வரலாறுங்கிறது தான் புராணம் அப்படிங்கிறதுக்கு மீனிங்கள். புராணங்களை எழுதியவர் யாருன்னா வேத வியாசர். உலகிற்கு அளித்தவர் சூத புராணிகர். அதாவது எழுதியவர் வந்து வேதவியாசர், உலகிற்கு கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூத புராணிகர். புராணங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 18 புராணங்கள் இருக்குது. சரிங்களா? 18 புராணங்கள் இருக்குது. அதுமாதிரி உங்களுக்கான ஒரு க்வெஸ்சன், ஆகமங்கள் நம்ம ஆல்ரெடி ஒரு டாபிக் பார்த்தோம், செகண்ட் டாபிக் இல்லைனா தேர்ட் டாப்பிக்காக பார்த்துருப்போம். ஸோ ஆகமங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து புராணங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புராணங்கள் மொத்தம் 18. அந்த 18 என்னென்ன புராணங்கள்னால் சிவபுராணங்கள் வந்து மொத்தம் 10, விஷ்ணு புராணங்கள் 4, பிரம்ம புராணங்கள் 2, அக்னி புராணம் 1, சூரிய புராணம் 1. சரிங்களா? ஸோ சூரியன் அக்னி ரெண்டுமே ஒவ்வொரு புராணம் தான் இருக்குது. பிரம்ம புராணம் 2 புராணங்கள் இருக்குது, விஷ்ணு புராணம் 4, சிவபுராணங்கள் 10. இந்த சிவபுராணங்கள் 10 என்னென்னா சைவம், இலிங்கம், எப்காந்தம், பவிஷ்யம், மார்க்கண்டேயம், வராகம், வாமனம், மச்சம், கூர்மம், திருமாண்டம். இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. மேபி வந்து சிவபுராணங்களில் தவறானது எது இல்லை சரியானது எதுன்னு சொல்லி ஒரு 5 இது கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து விஷ்ணு புராணங்கள் 4, காருடம், நாரதியம், வைஷ்ணவம், பாகவதம், இதெல்லாம் வந்து விஷ்ணு புராணங்கள். பிரம்ம புராணங்கள் 2, அதாவது விர்மம் பதுமம். அக்னி புராணம் வந்து ஆக்னேயம்ங்கிறது அக்னி புராணம். சூரிய புராணம் வந்து பிரம்ம கைவர்த்தம். அது மாதிரி தர்மசரங்கிறது தர்மத்தை செய், சத்தியம் வதங்கிறது உண்மையை பேசு. சரிங்களா? சத்தியம் வத என்பதற்கு பொருள் வந்து உண்மையை பேசு. தர்மம் சரணா தர்மத்தை செய். அது மாதிரி இந்து மத உட்பிரிவு வந்து மொத்தம் 4 வகைப்படும். அது என்னென்னா புறசமயம், அகசமயம், அகப்புறசமயம், புறப்புறசமயம். அதாவது மெயின் வந்து பார்த்திங்கன்னா அகசமயம், புறசமயம். இந்த அகசமயம் புறசமயத்தை வந்து இன்டர்லிங்க் பண்ணி அகப்புறசமயம் புறப்புறசமயம்னு சொல்லி மொத்தமாக இந்து சமய அதாவது இந்து மத உட்பிரிவை வந்து 4 வகைப்படுத்தலாம். அடுத்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சமயங்கள் எதுனா சமணம், உலகாயுதம், புத்தம், சாங்கியம், மீமாம்சம். இந்த 5 வந்து பார்த்திங்கன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சமயங்கள். புராண காலங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிபி 300 டு 1000 அப்படிங்கிறது யூஎஸ் சர்மா அவர்களோட கூற்று. ஸோ இப்படி கேட்கலாம், யூஎஸ் சர்மாவோட கூற்றுப்படி புராண காலம் என்பது அப்படின்னு சொல்லி கிபி 300 டு 1000 கொடுத்துருக்கலாம். கிபி 300 டு கிமு 300 அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிபி 300 டு கிபி 1000 இதை சொன்னவர் யாருன்னா யூஎஸ் சர்மா. புராணங்களில் மிக பழமையானதா, புராணங்களில் பழமையானது எதுதான் வாயு புராணம். புராணத்தில் இடம்பெற்றுள்ள கருத்து மொத்தம் 5, அதாவது பஞ்சபூதங்களும் 5, இந்த புராணத்தில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களின் எண்ணிக்கை 5. ஸோ இன்டர்லிங்க் பண்ணி படிங்க, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், மறக்காது. சரிங்களா? மகா புராணங்களின் எண்ணிக்கை 18, உப புராணங்களின் எண்ணிக்கை 18. அதாவது மகான பெரிய புராணங்கள் வந்து மொத்தம் 18 இருக்குது. அது மாதிரி துணை புராணங்கள் உப புராணங்களும் 18 தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆன்சர் வந்து 18 தான். அடுத்த பத்மம் எனப்படுவது பத்ம புராணம் எனும் பிரம்ம புராணம். ஆல்ரெடி பார்த்தோம் பிரம்ம புராணம் மொத்தம் 2, அது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மம் பத்மம். இந்த பத்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்ம புராணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பிரம்ம புராணத்தை பத்ம புராணம்னு சொல்லலாம். பிரம்ம புராணம் மொத்தம் 2, அதில் ஒன்று தான் இந்த பத்மம். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிகாசம் புராணங்கள் முடியுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது மதங்கள். சரிங்களா? மதங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
கிபி ஆறாம் நூற்றாண்டு கிபி ஆறாம் நூற்றாண்டில் பாரசீகத்தை சேர்ந்த ஜெராஸ்டரும் சீனாவின் கன்ஃபியூசியஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து புதிய கருத்துக்களை வந்து போதிக்கிறாங்க சரிங்களா. ஸோ கிபி ஆறாம் நூற்றாண்டில் ஜெராஸ்டர் இவர் வந்து பாரசீகத்தை சேர்ந்தவர், அதே மாதிரி கன்ஃபியூசியஸ் இவர் வந்து சீனாவை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேருமே நியூ தாட்ஸை வந்து எல்லார்ட்டையும் வந்து போதிக்கிறாங்க, கற்பிக்கிறாங்க. புத்த சமண மதங்கள் தோன்ற காரணம், புத்த சமண மதங்கள் வந்து தோன்றுச்சு அதற்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமய சடங்குகளை களைய, சமய சடங்குகளை வந்து களையறதுக்கும், ஜாதி ஏற்றத்தாழ்வை ஒழிக்க, சாதி ஏற்றத்தாழ்வை ஒழிக்க, மிருக வதையை தடுக்க. அந்த காலத்தில் அஸ்வமேயம் அந்த மாதிரி நிறையா மிருக பலிகள் வந்து கொடுத்தாங்க. ஸோ மிருக பலிகள் வந்து தடுக்கிறதுக்கு, அது இல்லாமல் ஜாதி ஏற்றத்தாழ்வை ஒழிக்கிறதுக்கும், சமய சடங்குகளை களையறதுக்கும், அதையும் ஒழிக்கிறதுக்காக தான் அந்த புத்த சமண சமயங்கள் வந்து தோன்றுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சமண சமயம் பற்றி பார்க்க போகிறோம். சமண சமயம் காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 540 கிமு 467 வரைக்கும், கிமு ஆறாம் நூற்றாண்டில் தான் இந்த புத்த சமண சமயங்கள்லாம் தோன்றியிருக்கும். இதோட வேறு பெயர், அதாவது சமண சமயங்கிறத வேறு எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆறுகதம் ஜைனம், நிகண்டவாதம், ஆசிவகம். ஸோ இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்திற்கான வேறு பெயர்கள், ஆறுகதம் ஜைனம், நிகண்டவாதம், ஆசிவகம் சரிங்களா. இதில் கூறப்படும் பொருள் வந்து ஏழு, அதாவது சமண சமயத்தில் ஏழு பொருட்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. சீவன், அசீவன், ஆச்சிரவம், சமூவரம், பந்தம், வீடு, நிர்ச்சவரம், இந்த ஏழும் வந்து சமண சமயத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த சீவனை வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க, அதாவது அருக கடவுள், ஆச பாசம் கடந்தவன், ஆசையில் கட்டுண்டவன், அதாவது அனாதி சித்தன், மூத்தன், பௌத்தன். இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா சீவனோட வகைப்பாடு. சீவன் ஆசாபாசங்களை கடந்து ஆனந்த ஞானம் முதலிய எட்டு குணங்களை பெற்று ஆகாயத்தை மேல் நோக்கி சென்று மேலிடத்தில் இருப்பதே முக்தி. அதாவது சீவன் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஆசாபாசங்கள்லாம் கடந்து ஆனந்த ஞானம் பெற்று எட்டு குணங்கள் அதை பெற்று ஆகாயத்தில் மேல் நோக்கி சென்று மேல் இடத்துல இருக்கக்கூடியது தான் முக்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிலரோட கருத்துக்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ரிஷப தேவரால், அதாவது சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்கன்னா ரிஷப தேவர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 23வது தீர்த்தங்கரர் பர்சவநாதர் தான் 23வது தீர்த்தங்கர். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து 24வது தீர்த்தங்கரான மகாவீரர், அதாவது சமண சமயத்தை தோற்றுவித்தவரை நம்ம வந்து படித்தது வந்து மகாவீரர் தான் படிச்சிருப்போம். இவர் வந்து 24வது தீர்த்தங்கரர். ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னா ரிஷப தேவர், இவர் தான் வந்து சமண சமயத்தை தோற்றுவித்திருக்காங்க. அது மாதிரி 23வது தீர்த்தங்கரராக பர்சவநாதர் இருக்காங்க. தீர்த்தங்கரர் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, பிறவி பெருங்கடலை கடந்த ஞானி, பிறவி பெருங்கடலை கடந்த ஞானி அப்படின்னு சொல்லி பேர். சமண சமயத்தை தோற்றுவித்தார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வர்த்தமான மகாவீரர், இவர் தான் 24வது தீர்த்தங்கரர். கிமு 540 பீகாரில் வைசாலிக்கு அருகில் குந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் இந்த மகாவீரர் சரிங்களா. 540 பீகாரில் இருக்கக்கூடிய வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் மகாவீரர். இவரோட தந்தை பெயர் வந்து சித்தார்த்தர், தாயார் பெயர் திரிசலா. திரிசலா இவர் வந்து லிச்சாவி மரபை சார்ந்த ஒரு இளவரசி. இவரோட மனைவி பெயர் யசோதா, மகன் வந்து பிரியதர்ஷனா சரிங்களா. இவர் வந்து 30வது வயசில் துறவு பூண்டுகிறார். 42வது வயசில் வந்து பார்த்திங்கன்னா கைவல்ய நிலையாகிய ஆன்ம அறிவு பெற்றார். ஸோ இவர் வந்துட்டு மகாவீரர் 30 வயசில் வந்து துறவு நிலைக்கு போகிறாங்க, 42 வயதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கைவல்ய நிலை, அதாவது ஆன்மீக அறிவை வந்து பெறுறாரு. ஜீனர் என்றும் அழைக்கப்பட்டார், அதாவது மகாவீரர் ஜீனர்னு அழைச்சாங்க. ஜீனர்னா என்னென்னா தன்னை வென்றவர்ங்கிறது தான் மீனிங்கு. ராஜகிரிக்கு அருகே உள்ள பவபுரியில் கிமு 467 தனது 72வது வயதில் இறந்தார். அதாவது இவர் பிறந்தது வந்து குந்த கிராமம், இறந்தது வந்து பார்த்திங்கன்னா பவபுரி, அதாவது ராஜகிரிக்கு அருகே உள்ள பவபுரியில் கிமு 467 தன்னோட 72வது வயசில் இந்த மகாவீரர் இறந்திருக்காங்க. இவர் வந்து என்ன போதிச்சார்னு பார்த்திங்கன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லை, மனிதனின் ஆத்ம ஒளியே கடவுள், அதாவது மனிதனோட ஆத்ம ஒளி தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமண சமயத்தை சேர்ந்தவங்க மறுபிறவி உண்டு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொண்டாங்க. இவரோட போதனைகள், அதாவது மகாவீரரோட போதனைகள் வந்து திரிரத்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை. திரிரத்னங்கள் என்னென்னா நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை. அகிம்சை நெறிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான் இந்த சமண சமயத்தை சேர்ந்தவங்க. அது மாதிரி இவர் வந்துட்டு மகாவீரர் வந்து பார்த்திங்கன்னா சீடர்களுக்கு அஞ்சு கொள்கைகள், அதாவது அஞ்சு விரதங்களை வந்து போதிச்சிருப்பார். அது என்னென்னா, அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், தியாகம், பிரம்மச்சரியம். அதாவது அகிம்சைனா உயிர்களுக்கு தீங்கு செய்யாமை, சத்தியம்னா உண்மை பேசுதல், அஸ்தேயம் திருடாமை, தியாகம்னா செல்வம் துரத்தல்,
பிரம்மச்சரியம், தூய வாழ்க்கை, அது மாதிரி கர்மா என்ற தத்துவத்தை நம்பின, அதாவது மறுபிறவி இருக்குது அப்படிங்கிறத நம்பினாங்க. சமண சமயம் கூறக்கூடிய பாவங்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 13, அதாவது பேய் வீடுங்கிறது 14 நம்பர் வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க, பாவங்கிறது 13, அதாவது சமண சமயம் கூறக்கூடிய பாவங்களின் எண்ணிக்கை 13. சமண சமயத்தோட உயர்ந்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலான அறிவை பெறுதல் தான் சமண சமயத்தோட உயர்ந்த நோக்கமாக இருந்தது. அது மாதிரி சமண சமயத்தை பின்பற்றுவது ரெண்டு வகையாக இருந்தாங்க, அதாவது ஆடையை துறந்து ஆகாயத்தை ஆடையாக அணிந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திகம்பரர் வந்து இருந்தாங்க. திகம்பரர்னா யாருன்னா அவங்க வந்து ஆடையே அணிய மாட்டாங்க, ஆகாயம் வானத்தை தான் தன்னுடைய உடையாக உடுத்திக்கிட்டாங்க. அடுத்தது ஸ்வேதம்பரரும் வெள்ளை நிற உடையாக அணிஞ்சிருப்பாங்க. ஸோ சமண சமயத்தில் வெள்ளை நிற ஒயிட் கலர் ட்ரெஸ் அணிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க ஸ்வேதம்பரர், ட்ரெஸ்ஸே அணியாமல் வானத்தை உடையாக அணிந்தவர்கள் தான் திகம்பரர், சரிங்களா. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாவீரர் சமண சமய கொள்கைகளை வந்து பிராகிருத மொழியில் வந்து பரப்புனாங்க, பிராகிருத மொழியில் பரப்புனாங்க. சமண சமயத்தை ஆதரித்த மன்னர்கள் யார் யாருன்னா பிம்பிசாரர், அஜாத சத்ரு, கூன் பாண்டியன், முதலாம் மகேந்திரவர்மன், கலிங்க மன்னன் காரவேலன், சந்திரகுப்த மௌரியர், அது மாதிரி அது இல்லாமல் கலப்பிரர், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமண சமயத்தை ஆதரிச்சிருக்காங்க. சமண சமய நூல்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சீவக சிந்தாமணி எழுதினவர் யாருன்னா திருத்தக்க தேவர். அது மாதிரி இலக்கண நூலான நன்னூலும் வந்து பார்த்திங்கன்னா சமண சமய நூல்களில் ஒன்று. இந்த நன்னூலை எழுதினவர் யாருன்னா பவணந்தி முனிவர் எழுதின நன்னூலும் சீவக சிந்தாமணி தான் சமண சமய நூல்கள். திருவள்ளுவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி குஜராத்தின் வரலாறு, யோக சூத்திரம் போன்ற நூல்களை எழுதியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேமச்சந்திரர். குஜராத்தின் வரலாறு, யோக சூத்திரம் இந்த நூல்களை எழுதினவர் யாருன்னா ஹேமச்சந்திரர். இவரும் வந்து சமண சமயத்தை தழுவியவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சமண சமய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டியதுன்னா ராஜஸ்தானில் உள்ள அபுமலையில் இருக்கக்கூடிய தில்வாரா கோயில், கஜராகோ கோயில், சித்தூர், ராணக்பூர் கோயில், இந்த கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சமண சமய கட்டிடக்கலைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சமணர்களின் சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படும் இடம் எதுன்னா உதயகிரி, கதிகும்பா, எல்லோரா, கிருணார், இங்கெல்லாம் வந்துட்டு சமணர்களோட சிற்ப வேலைப்பாடுகளை அதிகமாக காணலாம். அது மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா மைசூருக்கு அருகே இருக்கக்கூடிய சரவணா பெலகோலா என்னும் இடத்துல கோமதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிலை இருக்குது. இது வந்து சமணர்களோட நினைவு சின்னம். ஸோ சமணர்களோட நினைவு சின்னம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சரவண பெலகோலாங்கிற இடத்துல கோமதீஸ்வரர் சிலை, இதுதான் வந்து சமணர்களோட நினைவு சின்னம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிமு 300 பாடலிபுத்திரத்தில் முதல் சமண அவை நடைபெற்றது. அப்போ ஃபஸ்ட்டு சமண அவை, சமண கூட்டம் எங்கே நடைபெற்றதுன்னா பாடலிபுத்திரத்தில், எந்த வருஷம் கிமு 300. இதில் தான் மகாவீரரோட கோட்பாடு 12 அங்கங்களாக பிரிக்கப்பட்டது, சரிங்களா. அது மாதிரி கிமு 512 வல்லபிங்கிற இடத்துல தான் சமண சமயத்தோட 2வது மாநாடு நடைபெற்றது. அது மாதிரி சமண சமயம் வீழ்ச்சியோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொல்லாமை எனும் கொள்கை. சமண சமயத்தோட ஒரு முக்கியமான கொள்கை வந்து கொல்லாமை. இந்த கொள்கையினாலேயே இந்த சமயம் வந்து வீழ்ச்சி விட்டுறது அப்படிங்கிற மாதிரி அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அநேக காந்தவாத கோட்பாடு பற்றி விளக்குவது, அதாவது அநேக காந்தவாத கோட்பாடு அப்படிங்கிறது என்னென்னா மகாவீரரோட சமண சமய கொள்கையை பற்றி சொல்லக்கூடியது. அநேகானந்தவாதம் பல்நிலை கோட்பாடு, ஏகாந்தவாங்கிறது ஒரு நிலை கோட்பாடு, அதாவது பல்நிலை கோட்பாடு ஒரு நிலை கோட்பாடு ரெண்டு இருக்கு. ஏகாந்த ஏகம்னாலே ஒன்று தான் அர்த்தம். ஸோ ஒரு நிலை கோட்பாடை வந்து ஏகாந்தவாம்னும் பல்நிலை கோட்பாடு அநேகவாதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாங்ஜோ வல்கிய முனிவரால் எழுதப்பட்ட பண்டைய சமய சட்ட நூலாகவும் சொத்துரிமை குற்றவியல் பற்றி எடுத்திருக்கிற நூல் வந்து யாங்ஜோ வல்கிய ஸ்மிருதி. இவர் எழுதிய நூல் வந்து அவரோட பேர்லேயே வருது. ஸோ அந்த நூல் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சமண முனிவர்களின் நடத்தை விதிகள் கொண்ட நூல், எதுனா சேய சூட்டங்கள் 6 எளிய வாழ்க்கை பற்றி மூலத்துவங்கள் அடங்கிய நூல் எதுனா 4 இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எளிய வாழ்க்கை பற்றி சொல்லுது. சமண சமயத்தோட வேறு பேர்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 4, அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. அருக மதம், நிகண்ட மதம், அநேகநாந்தவாத மதம், சியாத்வாத மதம், இதெல்லாம் வந்து சமண சமயத்தோட வேறு பேர்கள். 23வது தீர்த்தங்கரை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பார்ஸ்வநாதர். இவரை பின்பற்றியவங்கள தான் ஸ்வேதம்பரர்கள்னு சொன்னாங்க. அது மாதிரி 24வது தீர்த்தங்கரான வர்த்தமாரணை, அதாவது மகாவீரரை பின்பற்றியவங்களை திகம்பரர். ஸோ மகாவீரரை பின்பற்றியவங்க வந்து ட்ரெஸ் அணிய மாட்டாங்க, வானத்தை வந்து உடையாக அணிஞ்சவங்க. அது மாதிரி பார்வசநாதர், 23வது தீர்த்தங்கரை பின்பற்றியவங்க தான்
ஸ்வேதம்பரர்கள் இவங்க வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் அணிவாங்க சரிங்களா. வர்த்தமான மகாவீரர் உண்மை அறிவை பெற்ற இடம் எதுனா ரிஜுபாலிகா. ரிஜுபாலிகாங்கிற இடத்துல தான் உண்மை அறிவு அதாவது ஞானத்தை வந்து பெற்றார். அடுத்தது கோசல மால்கி புத்ரா என்பவரை 24 தீர்த்தங்களாக ஏற்றுக்கொண்ட சமணர்கள் அஜு விக்ரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அதாவது 24 தீர்த்தங்கள் நம்ம ஆல்ரெடி எல்லா இதுலேயும் படிச்சிருக்கோம் மகாவீரர்னு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோசல மால்கி புத்ரா அப்படிங்கிறவரை 24 தீர்த்தங்களாக எடுத்துக்கொண்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி அழைச்சாங்கன்னா அஜு விக்ரர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அஜு விக்ரர்கள் பின்பற்றாத சமண சமய கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அஜு விக்ரர்கள் வந்து மறுபிறப்பு கர்ம வினை இதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொன்னவங்க. அதாவது சமண சமயத்தோட இதிலே வந்து பார்த்தா மறுபிறவி இருக்குது கர்ம வினை இருக்குது அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் புறக்கணிச்சவங்க அதெல்லாம் அப்போஸ் பண்ணவங்க தான் இந்த அஜு விக்ரர்கள். உருவ வழிபாடு செய்ய மறுத்த சமணர்கள் வந்து ஸ்தான கவாசி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. வாய் வழியாக பின்பற்றப்பட்ட சமண சமய அறிவுரைகளை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாலிநாட்டு துருவசேனர். வாலிநாட்டு துருவசேனர் தான் வாய் வழியாக பின்பற்றப்பட்ட சமண சமய அறிவுரைகளை தொகுத்தவர். துருவசேனரும் பத்ரபாகுவும் தொகுத்த நெறிகள் 14 பார்வகங்கள். 14 பார்வகங்கள் பாடலிபுத்திரத்தில் முதல் சமண மாநாட்டை கூட்டியவர் யாருன்னா லபத்ரா. லபத்ரா தான் கூட்டியிருக்காரு. கிபி 5 நூற்றாண்டில் வல்லபியில் கூடிய 2 சமணாவியல் தொகுக்கப்பட்டவை 12 உப அகங்கள் உப அங்கங்கள். அதாவது 12 உப அங்கங்கள் எங்கே தொகுப்பட்டுச்சுன்னா 2 சமண மாநாடு. இந்த சமண மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா வல்லபியில். எந்த நூற்றாண்டில் கிபி 5 நூற்றாண்டு. சமண சமய நூல்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தா சீவக சிந்தாமணி நன்னூலும் அது இல்லாமல் நிறைய நூல்கள் இருக்குது. சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் வளையாபதி நீலகேசி உதயணன் காதை நாககுமார காவியம் மேலு மந்திர புராணம் நரிவிருத்தம் நாளடியார் நான்மணி கடிகை பழமொழி திணைமாலை 150 சத்திய சிந்தாமணி யாப்பருங்கல காரிகை யாப்பருங்கல விருத்தி நேமநாதம் நன்னூல் அகப்பொருள் விளக்கம் தமிழ் நிகண்டு சூடாமணி நிகண்டு நெல்லி விளக்க வாய்ப்பாடு சிறுகுழி வாய்ப்பாடு கணித மாலை ஜிஜேந்திர மாலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமய நூல்கள். அது மாதிரி ரிஷபதேவர் காளை பார்வசநாதர் வந்து நாகம் மகாவீரர் சிங்கம். அதாவது இவங்களுக்குரிய மிருகங்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஷபதேவர் இவர் தான் வந்து சமண சமயத்தை தோற்றுவித்தவர். இவருக்கு வழங்கக்கூடிய மிருகத்தோட வந்து காளை பார்வசநாதர் வந்து நாகம் மகாவீரர் வந்து சிங்கம் சரிங்களா. ஸோ அடுத்தது புத்த சமயம். புத்த சமயத்தை தோற்றுவித்தவர் எல்லாருக்குமே தெரியும் புத்தர். இது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருந்துச்சுன்னா கிமு 567 கிமு 487 அதாவது 567 487 வரைக்கும். இந்த புத்த சமயத்தை தோற்றுவித்தவர் புத்தர். இவரோட இயற்பெயர் சித்தார்த்தர். இவர் வந்து நேபாளத்தில் இருக்கக்கூடிய கபிலவஸ்து அப்படிங்கிற இடத்துல லும்பினி வனத்தில் வந்து கிமு 567 பிறந்திருக்காரு. இவரோட தந்தை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுத்தோதனர். இவர் வந்து சாக்கிய குல தலைவர். தாயார் வந்து மாயாதேவி. இவர் கோலியா குல இளவரசி. சிற்றனை பிரஜாபதி கௌதமி இவரால் வளர்க்கப்பட்டதாக இருந்தால் இவர் வந்து கௌதம புத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சிற்றனையோட பேர் பிரஜாபதி கௌதமி. இவரால் புத்தர் வளர்க்கப்பட்டதுனால தான் புத்தர் வந்து கௌதம புத்தர்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரோட ஒய்ஃப் பேர் வந்து யசோதரை. மகன் வந்து ராகுல். இவர் வந்து 29 வயசுலேயே துறவரம் பெறுறார் சரிங்களா. 29 வயசுலேயே துறவரம் பெறுறார். மகாவீரர் வந்து 30 வயசில் தான். இவர் 29 வயசில் புத்தரோட முதல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அரத கலாமா. ரெண்டாவது குரு வந்து ருத்ரகா. புத்த மதம் வந்து 4 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகாசாரம் சௌந்தரிகாந்திகம் வைபாடிகம் மாத்மிகம். இந்த 4 வந்து புத்த மதத்தோட 4 வகைகள். இதோட கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் சூன்யம் கடவுள் இல்லை ஞானமே ஆன்மா வினையும் மறுபிறப்பும் உண்டு வினையூட்டி வேண்டாம் அது தானே சென்று பற்றும். இதெல்லாம் வந்து புத்த மதத்தோட கொள்கைகள். புத்தர் கூறும் நற்குணங்கள் புத்தர் கூறக்கூடிய நற்குணங்கள் 10 தீய குணங்கள் 10. அதாவது நல்ல குணமும் 10 இருக்குது தீய குணமும் 10 இருக்குன்னு சொல்லி புத்தர் சொல்லியிருக்காரு. துன்ப விடுதலை நிர்வாணம் அல்லது சமாதி நிலை. நிர்வாணம் அல்லது சமாதி நிலை தான் துன்ப விடுதலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கயை நகரில் போதி மரம் அரச மரம் அடிகள் ஞானோதயம் பெற்றார். அது முதல் புத்தர் என்றும் சாக்கியமுனி என்றும் அழைக்கப்பட்டார். ஸோ கையால் இருக்கக்கூடிய போதி மரத்தடியாக தான் அரச மரத்தில் தான் புத்தர் வந்து ஞானம் பெற்றிருப்பாங்க. அதுலேருந்து தான் புத்தரை வந்து புத்தர்னும் சாக்கியமுனி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. வாரணாசிக்கு அருகே சாரநாத் மான் பூங்காவில் தன்னுடைய முதல் சமய கருத்துக்களை போதித்தார். ஸோ அவர் புத்தர் முத முதல்ல தனது சமய கருத்துக்களை போதித்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசிக்கு அருகில் உள்ள சாரநாத் மான் பூங்கா. இவர் வந்து 80 வயசில் இறந்திருக்காரு. எங்கன்னா மல்லர்களின் தலைநகரான குஷிநகர். குஷிநகரில் தான் புத்தர் தனது 80 வயதில் இறந்திருக்காங்க. போதனைகள் என்ன அகிம்சையும் அன்பு காட்டுதலையும் அடிப்படையாக கொண்டது. புத்த மத போதனைகள் வந்து எதை அடிப்படையாக கொண்டதுன்னா அகிம்சை மற்றும் அன்பு காட்டுதல். இவருடைய போதனைகளில் 4 பெரும் உண்மைகளும்
எண் வகை மார்க்கங்களும் முக்கியமானது. இதில் வந்து நான்கு வகை பேருண்மைகள் இருக்குது. அது இல்லாமல் எண் வகை, அதாவது எட்டு வகை மார்க்கங்கள் இருக்குது. நான்கு பேரும் உண்மைகள் எதுன்னா, துக்கம், சமுதாயம், நிரோதம், ஆசையை ஒழிப்பதன் மூலம் துன்பத்திலிருந்து விடுதலை அப்படிங்கிறது தான் நான்கு பேரும் உண்மைகள். சீடர்களுக்கு ஐந்தொழுக்க நெறிகளை பின்பற்றி அதாவது போதித்தார். சீடர்களுக்கு வந்து ஐந்தொழுக்க நெறிகளை வந்து போதித்தவர் தான் புத்தர். கொல்லாமை கொள்கையை வந்து வலியுறுத்தினார். கர்மா கொள்கை, மறுபிறப்பு கொள்கையில் நம்பிக்கை வைத்திருந்தார், ஆனால் கடவுள் நம்பிக்கை கிடையாது. போதனைகளின் தொகுப்பு, புத்த மத போதனைகளின் தொகுப்பு வந்து திருப்பீடங்கள், மூன்று கூடைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சுத்த, வினய, அபிதன்ம, அதாவது அந்த பீடங்கள் என்ன, சுத்த பீடகம், அபிதம பீடகம், வினய பீடகம். புத்த சமயத்தோட அடிப்படை கொள்கை நிர்வாண நிலையை எய்துவது அல்லாது அறியாமையை அகற்றுவதா. நிர்வாண நிலையை அடைவது தான் புத்த சமயத்தோட அடிப்படை கொள்கை கிடையாது. அதுக்கு பதிலாக அறியாமைங்கிறது இருக்கவே கூடாது. அறியாமையை ஃபுல்லாக அகற்றணும் அப்படிங்கிறது தான் புத்த சமயத்தோட அடிப்படை கொள்கை. புத்த மதத்தை ஆதரித்த மன்னர்கள் யாருன்னா, அசோகர், கனிஷ்கர், பிம்பிசாரர், அஜாதசத்ரு. சாக்கியமுனி ஆசியாவின் ஒளி என புத்தர் அழைக்கப்பட்டார். புத்தர் வந்து ஆசியாவின் ஒளி, சாக்கியமுனி அப்படின்லாம் அழைச்சிருக்காங்க. அசோகர் தன்னோட மகன் மகேந்திரன், மகள் சங்கமித்திரை இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை கண்டனர். இதுக்காக புத்த மதத்தை பரப்புறதுக்காக கனிஷ்கர் காலத்தில் பர்மா, ஜப்பான், திபெத், மத்திய ஆசியா, சீனா போன்ற நாடுகளில் வந்து புத்த மதம் பரவியிருக்கு. கனிஷ்கர் காலத்தில் தான் புத்த மதம் மகாயானம், ஹீனயானம் அப்படின்னு சொல்லி இரு பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு. புத்த ஸ்தூபிகள் காணப்படக்கூடிய இடம் எதுன்னா, சாஞ்சி, வல்லபி, நலந்தா. சாஞ்சி, வல்லபி, நலந்தா, இதிலெல்லாம் வந்து புத்த ஸ்தூபிகள் காணப்படுது. புத்த ஜாதக கதைகள் அப்படிங்கிறது புத்தரோட முற்பிறவை பற்றி சொல்லக்கூடியது தான் அந்த ஜாதக கதைகள். காந்தார சிற்பம், அஜந்தா, எல்லோரா ஆகியவற்றில் உள்ள சிற்பங்கள் தான் புத்த சமயத்தோட நன்கொடை. அது மாதிரி புத்த சமயத்தோட பிரார்த்தனை கூடங்களை சைத்தியங்கள் அப்படி மடாலயங்கள், விகாரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புத்த சமயத்தோட பிரார்த்தனை கூடங்களை சைத்தியங்கள்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை மடாலயங்கள், விகாரங்கள். அதுவும் புத்த சமய மாநாடு நான்கு மாநாடு நடந்திருக்கு. முதல் மாநாடு 483 கிமு 483 ராஜகிரகம் அருகே உள்ள சப்தபான குகையில் நடந்திருக்கு. இது வந்து அப்போ மன்னராக இருந்தது அஜாதசத்ரு. அது மாதிரி இந்த முதல் புத்த சமய மாநாடுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா மகாகசபா இவர் தான் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. அடுத்த ரெண்டாவது மாநாடு வைசாலியில் 383 நடைபெற்றிருக்கு. இதுக்கு வந்து காகவர்மன் அப்படிங்கிற மன்னன் இருந்திருக்கார். அந்த டைமில் சபகமி அப்படிங்கிறவர் தான் இந்த ரெண்டாவது மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருக்காங்க. மூணாவது மாநாடு 251 பாலிபுத்திரத்தில் நடைபெற்றிருக்கு. அப்போ அசோகர் வந்து மன்னராக இருந்திருக்காரு. மொஹாலி புத்த திசா அவர் தான் வந்து தலைமை தாங்கியிருக்காரு. நான்காவது புத்த சமய மாநாடு கிபி 100 நடைபெற்றிருக்கு. அது வந்து காஷ்மீரில் உள்ள குந்தல்கண்ட் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றிருக்கு. இந்த நான்காவது புத்த சமய மாநாட்டின் போது மன்னராக யார் இருந்தாங்கன்னா கனிஷ்கர். அது மாதிரி அஸ்வகோஷர் தான் நான்காவது புத்த சமய மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருக்காங்க. முதல் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா புத்தருடைய போதனைகளால் வினய பீடகம், சுத்தக பீடகம் போன்றவற்றை தொகுக்கும் பணி உபாலியும் ஆனந்தரும் முக்கிய பங்கு வகித்தனர். அதாவது முதல் மாநாட்டில் வந்து வினய பீடகம், சுத்த பீடகம் போன்ற நூல்களை வந்து தொகுக்கும் பணியில் வந்து முக்கிய இடம் வகித்தாங்க. யார் யாருன்னா உபாலி மற்றும் ஆனந்தர். ரெண்டாவது மாநாட்டில் வந்து கருத்து வேறுபாட்டின் காரணம் பழமை வந்து சதா பரவாதிகள் அல்லது தோர்கள் என்றும், மாற்றங்களை விரும்பியவர்கள் மகா சாங்கியர்கள் என்றும் பிரிந்தனர். ரெண்டாவது மாநாட்டில் ரெண்டு பேராக பிரிஞ்சிடுறாங்க. மூணாவது மாநாட்டில் தான் அபிதம பீடகம் தொகுக்கப்பட்டிருக்கு. ஸோ அபிதம பீடகம் தொகுக்கப்பட்ட மாநாடு மூணாம் புத்த சமய மாநாடு. இந்த மூணாம் புத்த சமய மாநாடு பாடலிபுத்திரத்தில் அசோகர் காலத்தில் நடைபெற்றிருக்கு. மூன்று பீடகங்களுக்கான உரைகளின் பெயர் விபாஷங்கள். மூன்று பீடகங்களுக்கான உரைகளோட பெயர், அதாவது தெளிவுரைன்னு சொல்லி தமிழில் படிப்போம்னா அந்த மாதிரி அதுக்குள்ளேயே மீனிங்குள்ள இது வந்து பார்த்திங்கன்னா விபாசங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மூன்று பீடங்களோட தொகுப்பை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மூன்று கூடைகள், அதாவது மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த புத்த மத வீழ்ச்சியோட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குப்தர் கால இந்து மறுமலர்ச்சி. அதாவது குப்தர் காலத்தில் இந்து வந்து மறுமலர்ச்சி அடைஞ்சது. ஸோ அதன் காரணமாக தான் புத்த மதம் வந்து வீழ்ச்சி விட்டுருச்சு. அது இல்லாமல் அரசரோட ஆதரவும் நாளாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. உருவ வழிபாடு அறிமுகமான புத்த சமய பிரிவு எதுன்னா மகாயானம். மகாயானத்தில் வந்து புத்த சமயத்தில் அதாவது கடவுளுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இந்து சமயத்தின் புரட்சிக்கார பெண்கள் என்று அழைக்கப்பட்ட மதங்கள் எது, இந்து சமயத்தின் புரட்சிக்கார பெண்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட மதங்கள் எதுனா சமண சமயம் மற்றும் புத்த சமயம். அடுத்தது உலகாயுதம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோற்றுவித்தோரையான பிரகஸ்பதி. இதோட வேறு பேர்கள் சாருவாகம், காட்சிவாதம், நாத்திகவாதம். அதாவது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஐம்பூதங்களில் நிலம், நீர், காற்று, தீ ஆகிய நான்கு மட்டுமே உண்டு. அதான் ஐம்பூதங்களில் நிலம், நீர், காற்று, தீ ஆகிய நான்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா உலகாயுதம். இந்த இதை சேர்ந்தவங்க நல்ல பெண்ணை மணந்து இன்பம் நுகர்வதே முக்தி என கூறும் மதத்தவர். அதாவது நல்ல பெண்ணை மணந்து இன்பம் நுகர்வது தான்
முக்தி அப்படின்னு சொல்லி இந்த மதம் சொல்லுது. இம்மை வாழ்க்கை ஒன்றினையே குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கை நடத்துவது தான் இந்த உலகாயுதம் பார்த்தவர் சரிங்களா. அடுத்த சாங்கியம், அறி ஒழுக்கத்தோடு ஆன்ம உணர்வையும் பொருளாக கொண்டு உணர்த்தும் சாமியங்கள் சாங்கியம், யோகம், வேதாந்தம். அதாவது சாங்கியம்னாலும் யோகம்னாலும் வேதாந்தம் ஒன்று தான். இந்த சாங்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கபிலர். இந்த சாங்கிய மதத்தில் உள்ள தத்துவங்கள் வந்து மொத்தம் 24. அது மாதிரி 25வது தத்துவம்னா புருடன். 25வது தத்துவத்தை திறந்தவர் யாருன்னா புருடன். புருடன் பெத்த நிலையிலும் முக்தி நிலையிலும் ஒரே தன்மையாய் தாமரை இலை தண்ணீர் போல் பற்றொற்று இருப்பான். புருடன் அப்படிங்கிறவர் யாருன்னா பெத்த நிலையிலும் முக்தி நிலையிலும் ஒரே தன்மையாக தாமரை இலை, எப்படி தாமரை இலை மேல் தண்ணீர் போல் சொல்லியிருக்கணும், தாமரை இலை மேல் தண்ணி வந்து பற்றி இல்லாமல் ஒட்டியும் ஒட்டாமல் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் 25வது தத்துவம் புருடன். மூலப்பகுதியின் பரிணாமம் புத்தியாகும், அதுவே காரணமாகும். மூலப்பகுதி புருடனை பகுத்துரைப்பதால் அவிச்சை நீக்குவதே முக்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்டான சமயம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் மதம், மீமாம்சம். மீமாம்சம் இதை தோற்றுவித்தவர் ஜைமினி. இது வந்து இவர் வந்து வேதவியாசரோட சீடர் சரிங்களா. வேதவியாசர் மகாபாரதத்தை இயற்றிய வேதவியாசரோட சீடர் தான் மீமாம்சம். உலகம் நிலை பெற்றது தோன்றி அழியாதது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் மீமாம்சம் மதத்தைச் சேர்ந்தவங்க. இந்த மீமாம்சம் வந்து ரெண்டு வகைப்படும், பட்டாச்சாரியன் மற்றும் பிரபாகரன். இந்த பட்டாச்சாரியன் மதம் வந்து தர்மம் பயன் கொடுக்கும், வேத வேள்விகள் தத்துவ ஞானம் தரும், சொர்க்க முக்தியே முக்தி, இதில் ஒரு ஆனந்தம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் பட்டாச்சாரியன் மதம். பிரபாகரன் மதம் அப்படிங்கிறது ஞானம் கெட்டபோது கல் போல் கிடப்பதே முக்தி, அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் தான் பிரபாகரன் மதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் தரிசனங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.